கிளிநொச்சி பிராந்திய சுகாதார பணிமனையின் ஆளுகைக்கு கண்டாவளி சுகாதார வைத்திய அதிகாரியை இடமாற்றம் கோரி கர்ப்பிணி தாய்மார்கள் பொதுமக்கள் இனப்பாளர் ஒன்று கூடி கண்டாவளி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வார்ப்பாட்டத்தின் போது மதுபோதி பாவித்துவிட்டு வைத்தியம் பார்க்காதே, வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்களை அவமதிக்காதே, வெளியேறு வெளியேறு, விடுதியை விட்டு வெளியேறு, சீரழிக்காதே சீரழிக்காதே, எமது சமூகத்தை சீரழிக்காதே என பல பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். போராட்டம் இடம்பெறும் இடத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட கண்டாவளி சுகாதார வைத்திய அதிகாரி வைத்திய நிமால் அவர்கள் வருகை தந்து போராட்டக்காரர்களின் கருத்துக்களை செவிமடுத்து இனி இதுபோன்ற பிரச்சினைகள் இடம்பெறாது என உறுதிமொழி அளித்த பின்னர் போராட்டக்காரர்கள் அவ்விடத்தை விட்டு கலைந்து சென்றார்கள். இதன்போது போராட்டத்தை மேற்கொண்டு இருந்த பெண்கள் கருத்து தெரிவிக்கும் போது கர்ப்பிணி தாய்மார்களுடன் மிக மோசமான வார்த்தை பிரயோகங்கள் பாவிப்பது, தாதியர்களுடன் முரண்படுவது, தாதியுடன் முரண்பட்டு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொலை முயற்சிக்கு தள்ளுதல் போன்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். ஒரு அச்சம் ஏற்படும் மாதிரி ஒரு தாதியர் தற்கொலை முயற்சிக்கு முற்பட்டு இருக்கான். அப்ப அதுக்கு மற்றது அவாவும் வந்து ஒரு சிங்கிள் நர்ஸ் தான் பாட்டு. அப்ப இது நாளைக்கு என்ன இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கிறோம். ஆனால் இவ நீங்கள் தொடர்ந்து இருந்தால் எங்களுக்கு நல்ல, ஆனால் இவ பிரியதர்ஷினி என்ற இருப்பாக இருந்தால் எங்களுடைய இந்த போராட்டம் தொடர்ந்து தொடரும். இப்படி டாக்டர் பிரியதர்ஷினி என்றவாட எங்களுக்கு பெரிய இதாக இருக்குது. என்னன்னு சொன்னால் அவ இப்போ உரிய நேரத்துக்கு இந்த எமோஜியில் வந்து கற்பகுதியில் பார்வையிடுறது இல்லை. மற்றது ஒவ்வொரு கிராமங்களில் ஒவ்வொரு பிரதேசங்களில் இது கற்பகுதிகள் பார்வையிடுற அந்த இதுகள் நடக்கிறதும் இல்லை. மற்றது அவாவோட வார கற்பகுதிகள் குழந்தை பிள்ளைகள் இப்படி எமோஜிக்கு வார இடங்களில் இப்படி அவ மன உளைச்சலை ஒன்றுபடுத்துகிறான். என்னென்னு சொன்னால் இப்போ கற்பகுதியில் பேசுகிறான், அதால் அந்த கற்பகுதிகள மனம் பாதிக்கப்படுது. இதே பிரச்சனை அவ போதைக்கு கூட அடிமைப்பட்டிருக்கிறான்னு சொல்லி இப்படி எங்களுக்கு எல்லாம் கதை வருது. அப்படியான ஒரு டாக்டர் வந்து என்னென்னு சொன்னால் பேசண்டை என்னென்னு கவனிப்பா ஒழுங்கா அதை விட இவரை போத பஸ் பாவிக்கிறாள். இவ விட்ட போய் நாங்கள் என்னண்டு எங்கெண்ட பிரச்சனையும் கதைக்கிறது. நாங்கள் எங்களுக்கு எப்பவும் இல்லாமல் என்னெண்ட அவட்ட காட்டுறது. இவ நம்பி நாங்கள் அப்படியெல்லாம் காட்டலாம் இருக்குது. என்னென்னு சொன்னால் இவன் எங்கெண்ட தண்டை படம் மாறதுன்னு பார்த்தா அதை எங்கெண்ட படத்தையும் அப்படி போட்டுருவான்றதுக்காண்டி எங்களுக்கு இவ போய் சந்திக்கவோ இவட்ட ஹெப்பம் காட்டவோ எங்களுக்கு பயமாக இருக்குது. ஆனால் இவ வேண்டாம் பெரிய டாக்டர் எங்களுக்கு எம்ஓஜியாக வேண்டாமா வேண்டு சொல்லி நாங்கள் திருப்பி திருப்பி இதைத்தான் சொல்கிறோம். இதுவே தமிழ் பிரதேசத்துக்கு சிங்கடமாக இருக்குது. இது சிங்களத்துக்கு சப்போர்ட் வாங்கினு சொல்கிறால நல்ல ஒரு சிங்கள வைத்தியரோ சிங்கள தாலிமாரோ இங்கே வர விரும்புவார். ஏன்னாண்டா தமிழ் மக்களை தங்களை இனத்துக்கு கூடி நடந்த பிரதேசத்தில் இவர் ஒருத்தர் எதிர்த்திருக்கார் வர விரும்புவார். என்ற சிங்கள நேசமாரும் தங்களை உயிரை கொடுத்து தியாகக்கூடிய ஆக்களும் இருக்கணும். ஏன்னா இந்த யுத்த கால பகுதியில் எங்கள் தமிழ் ஆக்களும் இருக்குது சிங்கள ஆக்கள் இந்த பவனியா நானும் காயப்பட்டு போயிருந்தாங்க. அங்கே சிங்கள நேர்ஸ் எங்களை தமிழ் நேர்ஸுக்கு மாறி சட்டி சமரா நின்று அவர் பாடுபட்டு அப்போ சிங்களத்துக்காக காட்டவேண்டா இந்த இனங்களுக்கு இடையில ஒரு பிரிவை தேர்ந்து உண்டு பண்ணிடுது சார். இந்த எந்த அரசு உதவி இருந்தாலும் இந்த இனங்களுக்கு கதைக்கக்கூடாது சார்.